ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், நெய் சூடு பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த நெய்யை வந்து போட்டு அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கோதுமை மாவையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இதை ட்ரையாகவே பிசையணும். இது பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை புட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் ஃபுல்லாக நெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஒவ்வொரு ரவுண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இட்லி தட்டை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். மூடி க்ளோஸ் பண்ணிடுங்க. 5-10 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்தளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும், மேலே சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.